ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவி ஃபேமிலி. நாங்கள் இந்த வருஷம் ஊருக்கு போயிருந்திருக்கும் போது நிறைய விஷயங்கள் ஊரில் பண்ணோம். அதில் ஒரு விஷயந்தான் பட்டம் செஞ்சு விடுறது. அந்த வீடியோவை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீட்லேயே எப்படி பட்டம் செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பட்டம் செஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோன்றதையும் பாருங்கள். இன்றைக்கி இந்த பட்டத்தை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட தம்பி தான். பட்டம் செய்யறதுக்கு நல்ல ஒரு மூங்கில் கம்பம் எடுத்து இந்த மாதிரி நாலு துண்டா கீறி எடுத்துக்கோங்க. பட்டம் செய்யறதுக்கு கம்பு நல்ல தின்னா இருக்கணும். நீங்க வளைக்கும் போது அது நல்லா வளையணும். அந்த அளவுக்கு தின்னா இருக்கணும். நம்மளுக்கு ரெண்டு கம்பு அந்த மாதிரி தேவை. அதனால எவ்வளோ தின்னா உங்களால இந்த கம்பை சீவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல தின்னா சீவிக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த வளைக்கிறாங்க பாருங்க, எந்த அளவுக்கு வளையுதுன்னு சொல்லிட்டு இதை விட இன்னும் நல்லா வளையணும். அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம மெல்லிசா நல்லா சீவிக்கலாம். இப்ப நாம நம்மளோட ரெண்டு கம்பையும் நல்லா தின்னா சீவிட்டோம். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வளையுதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்மளோட ரெண்டு கம்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நாம பட்டை செய்யறதுக்கு தேவையான கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். நார்மலா கடைகள்ல கலர் பேப்பர்னு கேட்டாலே நம்ம ஊர்ல எல்லா கடைகளையும் இந்த மாதிரி கலர் பேப்பர் கிடைக்குது. இந்த மாதிரி ஸ்குவேரா கட் பண்ணிட்டு நாம ரெண்டு கம்பு செஞ்சிருக்கோம்ல, அதுல ஒரு கம்பை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி கிராஸ்ல வச்சாங்களோ அந்த அளவுக்கு கிராஸ்ல வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்ப நாம அந்த கம்பை ஃபெவிகால் போட்டு அதே மாதிரி ஒட்டிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிக்கும் போது அந்த கம்பு வந்து நல்லா அந்த பேப்பரோட நல்லா ஜாயிண்ட் ஆயிக்கும். இப்போ ஒரு கம்பு நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த கம்பை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வளைச்சி வைக்கணும். இப்போ இதை வைக்கும் போது என்னாச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா வளையல, அதனால இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பேப்பர் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதா கட் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்பவும் அந்த கம்பை இந்த மாதிரி வளைச்சு பார்க்கும்போது நல்லா வளைஞ்சு நின்னுச்சு. இப்ப நாம இந்த கம்பையும் ஃபெவிகால் போட்டு ஒட்டிடலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு சைடும் அழுத்தி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு ரெண்டு சைடும் நிக்கல அப்படின்னா ஒரு சைடு இந்த மாதிரி நல்லா அழுத்தி நல்லா அந்த பேப்பரை வந்து சுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கம்பு வந்து நல்ல பேப்பரோட நல்ல ஜெல் ஆயிரும். இப்ப நாம அதே மாதிரி இன்னொரு எண்ட் இருக்குல்ல, அந்த எண்டையும் இதே மாதிரி நம்ம ஓட்டிடலாம். பட்டை செய்யறதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. பொறுமையா செய்யுங்க. பட்டம் அப்பதான் நல்ல காத்துல பறக்கும். பாருங்க நம்மளோட பட்டம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஃபுல்லா ரெடி ஆகல. இப்போ நாம ஒரு நூல் எடுத்து இந்த மாதிரி 4 கார்னர்லையும் நல்லா டைட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி அப்படியே ஒரு 2 சுத்து அந்த கம்பில் சுற்றிட்டு இந்த மாதிரி 4 முக்கையும் நல்லா கட்டி விட்டுக்கோங்க நூலில். நாம வந்து நூலை வச்சு 4 கார்னரே நல்லா ஜாயின் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நாம இந்த நூலை என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் ஃபெவிகால் போட்டுட்டு அந்த நூலை அப்படியே உள்ளே வச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ணிடுங்க அந்த பேப்பரை. ஸோ நூல் வந்து உள்ளே போயிடும். மேலே வந்து ஒரு மடிப்பு மாதிரி அந்த பேப்பர் வந்து நல்ல மடிப்பு மாதிரி வந்துடும் பாருங்க. இந்த மாதிரி நூலை உள்ளே தள்ளி நல்லா மடிச்சு விட்டுருங்க அந்த பேப்பரை. இதே மாதிரி 4 சைடுமே பண்ணிருங்க.
இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். நூல் உள்ளே இருக்கும், மேலே வந்து அந்த கலர் பேப்பர் வந்து வெளியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாலு கார்னரையும் நல்லா க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணி விட்டுருங்க. வந்து காத்தாடியை இன்னும் நம்ம நல்லா அழகு பண்ணலாம். அதுக்கு நாம ரெண்டு கண்ணு வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்க இதுக்கு கான்ட்ராஸ்டா இன்னொரு கலர் எடுத்து இந்த மாதிரி கலர் பேப்பரை நல்லா கட் பண்ணிட்டு ரெண்டு சைடும் ஒட்டி விட்டுடலாம். ஃபைனலா நம்ம காத்தாடிக்கு கண்ணு ஒட்டியாச்சு. காத்தாடி மேலே பறக்கும்போது காற்று நல்லா வீசும்போது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் நம்ம வந்து அந்த நூல் அப்புறமா அந்த கம்பு எல்லாமே இந்த கலர் பேப்பர் எல்லாமே சேர்ந்து ஒட்டுற மாதிரி இன்னும் ஒரு சில இடங்கள் எந்த இடங்கள்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இல்லை, அது வந்து கொஞ்சம் ஒட்டலை அப்படின்னு ஃபீல் ஆகுதோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி கலர் பேப்பர் வச்சு எல்லா கார்னர் எல்லா இடத்துலையும் திரும்ப நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி விட்டுருங்க. ஃபைனலாக எங்களோட காத்தாடி ரெடி ஆயிடுச்சு. வாங்க பட்டத்தை பறக்க விடலாம். எப்படி பறக்குதுன்னு நீங்களே பாருங்க. வெயில்டா, பயங்கர வெயில்டா. அவி எப்படி பறக்குதே, உர் 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 உர். அவி அது என்னது, பட்டம் சொல்லு. அவி அவி இங்க வந்துரு, அங்க போக கூடாது, இங்க வந்துரு. பாருங்க பட்டம் எவ்வளவு அழகா பறக்குதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து நில்லு, இங்க வந்து. காத்துல பட்டம் நல்லா சுத்திக்கிட்டே இருந்தது. சரி நம்ம கீழே இறக்கி பட்டத்துக்கு பால் கட்டி விடலாம் அப்படின்றதுனால இறக்கிட்டோம். பால் கட்டி விட்டதுக்கு அப்புறமா பாருங்க எப்படி பறக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஸ்டெடியா அழகா பறந்துட்டு இருந்தது. இந்த பட்டத்தை பறக்க விடும் போது என் ஹஸ்பண்டும் என் பிரதர் இன்லாவும் நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸை எங்க கூட ஷேர் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பட்டம் விடும்போது அவங்களோட சின்ன வயசு ஞாபகம் நிறைய வந்துடுச்சு. ஸோ அவங்க வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டே விட்டாங்க. ஸோ ஃபேமிலியா இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்குமே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பட்டை விடும்போது பாப்பா கையில் நூல் கொடுத்தோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்க கையில் நூல் கொடுக்காதீங்க, அது வந்து சேஃப் கிடையாது. நாங்கள் வந்து நூல் கொடுக்கும்போதே நீங்கள் பார்த்தா தெரியும் பாப்பா ஃபுல்லாக பிடிச்சிருக்க மாட்டா. நாங்கள் பிடிச்சிட்டு இருந்தோம், அவள் சும்மா கை மட்டும் தான் வச்சிட்டு இருந்தா. இருந்தாலுமே அது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட விடும்போதுமே சேஃபாக விடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கையுமே பத்திரமா பார்த்துக்கோங்க, சேஃபாகவே விடுங்க எப்பொழுதும். நீ போய் விட்டுறியா? ஆ நான் விட்டறேன். விடு விடு போ. ஆ என்ன பண்ணனும்? அது எப்படி பிடிச்சிருந்தாலே போதும். பத்த அவி, அவி பக்கத்துல இருந்த பாத்து என்ன. ஏங்க நல்ல இழுக்குது. ஆமா. விட்டாலே பறந்து போயிரும்ல. நீ விடு, நூல் விடு கொஞ்சம். அதே வலிக்கும். ஏ பாத்து கை இதுவாகும். என்ன அது எங்க பாப்பாக்கு நான் விடுறத பார்த்து அவளுக்கு இன்னும் ஆசை வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிச்சிக்கிட்டே அவளை சும்மா லைட்டா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை சும்மா தான் பிடிக்க விட்டுருந்தேன். ஸோ நீங்க வந்து குழந்தைங்க கிட்ட வெறும் கையில கொடுக்காதீங்க, கையில ஏதாவது கிளவுஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா கையில இந்த மாதிரி கொடுங்க.
அது காத்தச்சு அப்படியே இழுத்து பிடிக்க அப்படி இழுத்திட்டே இருந்த மேல போகும் சல்லுன்னு ஒரு சைடு வெயிட் அதிகமா இருந்தா கூட மடங்கி போ இல்ல இல்ல டிசைனு உனக்கு காத்துல அது பறக்கும் போது லைட்டா அப்படியே கொஞ்சம் பெண்ட் ஆகுற மாதிரியே இருக்கும் இது நம்ம பட்டம் அங்க பேரு இந்த சைடு சுத்தமா நம்மளால பாக்கவே முடியல இல்ல ரொம்ப கண்ணு குசுது என் வீடியோவே என்னால எடுக்க முடியல அதுதான் சொல்றேன்ல எனக்கு இவ்வளவுதான் பயங்கர கண்ணு குசுது இதா குத்து போடுறது ஆமா ஃபர்ஸ்ட் டைம் நான் பட்டம் விட்டேன் என்னோட பாப்பாவும் ஃபர்ஸ்ட் டைம் பட்டம் விட்டா ஸோ எங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது வித்தியாசமாக ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று பார்க்க முடியும் மாம்பழம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்.